எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் மற்றும் என்கூட வேலை பார்த்த என்னோட சக நண்பர்கள் சீரன் குழுவுக்கு அனைவருக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் அப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஷார்ட் ஃபார் தேங்க்ஸ். இந்த சீரன் படம் எப்படி உருவாச்சுன்னா, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. சில விஷயங்கள் சினிமேட்டிக்காக பண்ணியிருக்கோம். படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், சமுதாயத்துக்கு ஒரு விஷயம் நாங்கள் சொல்ல வரோம் இந்த படத்தின் மூலமாக. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க சமுதாயத்துக்காக, ஒரு மாற்றங்கள் உருவாகிறதுக்காக இது எடுக்கப்பட்ட படம் தான் சீரன். சீரன் வந்து சமுதாயத்தை சீர்படுத்துபவனாக இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதில் என் கூட இருந்த ஆர்டிஸ்ட், மற்ற நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வேலையில் நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டவனாக இருக்கேன். நன்றி. இது என்னோடய ரெண்டாவது படம். நான் இந்த இடத்துல வந்து என்னோடய முதல் படம் சபாபதிக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சந்தானம் சாருக்கு இங்கே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது படம் ஜேம்ஸ் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இது ஷூட்டிங்க்கு ஒரு நாள் முன்னாடி தான் நான் அவரை பார்த்தேன். இப்போ இருக்கார் பார்த்தீங்களா, ஜீசஸ் மாதிரியாக தான் வந்தார். நான் பார்த்தோன்னே இவர் எப்படி இந்த ரோலுக்கு செட் ஆவார் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் டைரக்டர் டெக்னிக்காக ஒரு வேலை பண்ணார். என்னென்னா, முதல் நாள் ஃபஸ்ட்டு ஷாட்டே அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ மேரேஜ் பண்ணிட்டோன்னே இனியா மேடத்துக்கு அவருக்கு இருந்த கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. லவ் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும், ஒரு சோஷியல் மெசேஜும் இருக்குது. அது இல்லாமல் ப்ரொடியூசர் சாரோட லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்காரு. மக்கள் எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள். மீடியா அண்ட் சோஷியல் மீடியா சப்போர்ட் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீடியா மற்றும் மீடியில் அமர்ந்திருக்கிற கலைஞர் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். சார் வணக்கம். ராஜேஷ் சார், அவங்க என்னை ஃபஸ்ட் இன்ட்ரா பண்ணும்போது ரொம்ப தப்பாக சொல்லிட்டாங்க. படம் பேர் தான் கரெக்டாக சொன்னாங்க. எல்லா படத்துக்கும் பெங்களூர் ஸ்கூல் மியூசிக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்ப தப்பு, அவங்க எனக்கு ப்ரொஃபைல் தெரியல. இந்த படத்துக்கு மட்டும் தான் பெங்களூர் ஸ்கூல் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் மியூசிக் நான் மட்டும்தான், ப்ரெஸ்க்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அதை பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நிறைய பேர் தப்பான ஒரு முகவரியோடு நிறைய பேருக்கு கிரெடிட்ஸ் கிடைக்காம போயிருக்கு. ஆமாம், ஒரு முறை பாலக்கட்டு ஸ்ரீராம் வந்து ஒரு பாட்டு பாடினார், அது மலேசியாவாசன் ஒரு தடவை போட்டாங்க. அந்த மாதிரி நிறைய தப்பு தப்பாக இருக்குது. ஸோ எதுக்கு இதை முக்கியமாக பதிவு பண்ணுறேன்னா, உழைக்கிறவங்க அவங்களோட பேர் கண்டிப்பாக வெளியே இறக்க தெளிவாக தெரிஞ்சாகணும். யாரும் மறைஞ்சிப்பக்கூடாது எந்த இடத்துல எந்த காரணத்தினாலையும். ஏன்னா சினிமாவில் அது நிறைய நடக்குது. ஒரு சில பகையினால், ஒரு சில விரோதத்தினால தோலில் கையை போட்டுட்டே காலி பண்ணுற முதல் இடம் இங்கே தான். அதுக்கப்புறம் அரசியல், இது ரெண்டு இடத்துலையும் நடக்குது இது. ஸோ அது வந்து கண்கூட நிறைய பேர் பார்க்குறீங்க, சில இது பார்க்காம இருக்கீங்க, நிறைய இருக்குது. ஸோ எனக்கும் அதை சில நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அதை நான் பர்சனலாக சொல்ல விரும்பல, பட் சினிமாவில் எல்லாமே ஒரு அனுபவம் தான். ஸோ அது பர்சனல் வித்தவுட் டிலே. இந்த படம் சீரன் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூவி. என்னென்னா, ஜேம்ஸ் சார் வந்து என்னுடைய நண்பர். ஏற்கனவே ஒரு படம் பண்ணலாம்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த படம் தற்செயலாக நடக்கலை. இந்த படம் முடித்த பிறகு, சாங்கெல்லாம் முடித்த பிறகு தான் என்னை அப்ரோச் பண்ணார். ஸோ ரீ ரெக்கார்டிங் மட்டும் பண்ணணும்னு. படத்தில் எந்த இது ஒரு பெஸ்ட் கண்டென்ட் என்னென்னா, ஒரு பகுதி நம்ம பார்க்குறோம் இந்த சாதியை சார் வந்து இன்னைக்கு சினிமாவை பார்த்துட்ருக்கீங்க, இப்படி இப்படின்னு சாதி பிரச்சனை பெருசாக படத்தில் தலை தூக்கி நடந்துட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். அது வந்து சொல்கிற விதம் ஒன்று இருக்குது. நம்ம வந்து யாரையும் குறைச்சோ தாட்சியோ சொல்லக்கூடாது. நீங்கள் மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம், அது பாயிண்ட் இல்லை. உங்களுக்கு நடக்கிற விஷயம் என்ன, அதை மட்டும் நியாயமாக சொன்னால் கண்டிப்பாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அப்படி ஒரு படம் தான் சீரன். இதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் தான் சின்ன பையன் கேரக்டர் வந்து ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஜெயின் சார் வந்து ஒரு மெயின் லீட் பண்ணியிருக்காரு. சோனியா மேம், இனியா மேம் எல்லாருமே ரொம்ப பண்ணியிருக்காங்க. அவங்க கிருஷ்ணா, அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நான் பார்த்ததுனாலே சொல்கிறேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய படங்களை பார்த்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இதுவும் ஒரு பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கும். எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் ஒரு நல்ல மியூசிக் அமைஞ்சிருக்கு. ஸோ படத்தை பார்த்துட்டு நீங்கள் தான் அதுக்கு நல்ல வரவேற்பை கொடுக்கணும். முக்கியமாக கொஞ்சம் நல்ல படத்தை பற்றி எழுதுங்க. ஏன்னா நல்ல படங்கள் வெளியில் போய் சேரணும், இந்த படம் வெற்றி அடையணும். அவர் தனி மனுஷனாக நின்று ஜேம்ஸ் கார்த்திக் சார் வந்து இதை கஷ்டப்பட்டு தயாரித்து அவர் ரிலீஸும் படம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ எல்லாருக்கும் இந்த சக்ஸஸ் கிடைக்கும். இந்த டீமுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன். டீமுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள், உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம ஆங்கர் வெல்கம் கொடுக்கல, அதனால நான் வெல்கம் கொடுக்குறேன். ஸோ இந்த படம் சீரன், நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் பாட்டு பார்த்துருப்பீங்க. பாட்டு நான் இப்போ தான் ஃபுல்லாக பார்க்குறேன். ஆக்சுவலி ஷூட்டிங் பண்ணும்போது
அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக், ஒரு ஃபயர் அந்த மாதிரிலாம் இருந்தது. ரியலாகவே வந்து ஒரு டெம்பிள், ரியல் டெம்பிள் பேக்ரவுண்டில் அங்காள பரமேஸ்வரி டெம்பிள். நாங்கள் காஞ்சிபுரம் சைடு ஷூட் பண்ணியிருக்கோம், அண்ட் நிறைய லொக்கேஷன்ஸ் செய்யாறு, ஆரணி அந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் லொக்கேஷன்ஸில் தான் லைவ் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது போக செட்டு போட்டிருக்கேன். இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கருப்பு சாமி பற்றி உள்ள சாங் தான். ஸோ செட்டு போட்டிருக்கேன். இந்த படத்தில் என்னோட கேரக்டர் வந்து பூங்கோதை. பூங்கோதையை வந்து நீங்கள் மூணு விதமாக பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில். எனக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி. ஆக்சுவலி இந்த சப்ஜெக்டை கேட்டு தான் இந்த படத்துக்கு வந்தது. ஆக்சுவலி துரை சார் வந்து அவ்வளோ அழுத்தி சொல்லிகிட்டே இருந்தாங்க, இனியா நீங்கள் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 20 வயசு பொண்ணாக ஃப்ளாஷ்பேக்கில் வரும். அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மாவும் வந்து ஒரு 30-35 இயர்ஸ் ஏஜ் கேர்ள் லேடியாக வரும். அதுக்கப்புறம் ஒரு 50-55 வயசு உள்ள ஒரு ஓல்டு லேடியாக வரும். ஸோ அவ்வளோ கெட்டப் வந்து நான் எனக்கு சூட் ஆகுமான்னு கூட தெரியல. பட் ஸ்க்ரீனில் எனக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரியுது. அண்ட் இது போக வந்து சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட சில மக்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி சொல்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. அது போக இதில் ஒரு தெய்வீகமான ஒரு ஒரு கண்டென்ட்டும் இருக்கும், ஒரு கருத்து இருக்கும். அண்ட் இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, ரியல் லைஃப் பேஸ்டான ஒரு ஸ்டோரி. அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு அதை பற்றி நிறைய சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தில் வந்து ஜேம்ஸ் கார்த்திக் சார் வந்து ப்ரொடியூசர், அவர் தான் ஆக்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு ஜோடியாக தான் நான் நடிச்சிருக்கேன். துரை சார் ஆஃப்கோர்ஸ் டைரக்டர், கேமராமேன் பாஸ்கர் ஆறுமுகம் சார். நெக்டோ ஸ்டுடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படம் வந்து இன்டர்நேஷ்னலி அண்ட் இந்தியாலேயும் வந்து நெக்டோ ஸ்டுடியோஸ் டைரக்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் சார்கிட்ட கேட்டேன், சார் ஏன் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து ஃபஸ்ட் படம் இல்லை ஓன் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை இது எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஸ்டோரி, ஒரு லைஃப் இன்சிடெண்ட் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி, அதனால நான் இதை ஓன் ரிலீஸாக பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் இதில் மியூசிக்கு வந்து 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஆர்ஆர் சவுண்ட் எல்லாமே வந்து ஜுபின் சார் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏகே சசிதரன் சார் அண்ட் ஜெரால்டு வந்து பாடல்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நிறைய படத்தை பற்றி நிறைய சொல்லலாம். அண்ட் ஸ்டார் காஸ்ட், ஆஃப்கோர்ஸ் ஸ்டார் காஸ்ட் பற்றி சொல்லிட்டிங்கன்னா சோனியா மேம் இதில் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. கதையில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அவங்களுக்கு. அண்ட் ஆரியன் சார், அப்புறம் சென்ட்ராயன் கூட எல்லாம் நாங்கள் ஷூட்டிங் லொக்கேஷனில் சீரியஸான சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் அவர் நடுவில் ஏதாவது ஒன்று ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க, அவர் ஃபன்னாக இருக்கும். அப்போ ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் லொக்கேஷனில். அண்ட் கிருஷ்ணா குரூப் யாழினி ரோலில் பண்ணியிருக்காங்க, சாரி கிருஷா குரூப் யாழினி. ஷீ இஸ் அ டான்சர் ஆல்சோ. ஆக்சுவலி ஷீ இஸ் அ ட்ரெயின்டு பரதநாட்டியம் டான்சர். அண்ட் என்னோட சன்னோட ஜோடியாக வந்து அவங்க தான் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் ஆஜித் ஹீரோ அண்ட் மினி ஹீரோ, ஜூனியர் ஹீரோ ஆஜித். அண்ட் என்னோட டாட்டர் நடித்த கேர்ள் வந்து ஐஸ்வர்யா. ஸோ இவ்வளோ ஸ்டார் காஸ்ட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே இங்கேயே இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நீங்கள் எல்லோரும் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியாக இருக்கும், ஒரு நல்ல சப்ஜெக்டு. நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கருத்து, நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி, ஒரு ஃபேமிலி ட்ராமா தான். நிறைய நானும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. குட் ஈவினிங் டு ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் டேரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி எங்கள் டேரக்டர் வந்து எப்படின்னா நாங்கள் ரொம்ப வருஷம் பழக்கம். ஸோ அவர் வந்து எப்பயுமே ஒரு சாங் வந்து எப்படின்னா அவருக்கு எப்பயுமே ஒரு ஸ்பார்க் அடிக்கணும், அந்த ஸ்பார்க் அடித்தா தான் அந்த டியூனே அவர் வந்து ஓகே பண்ணுவார். ஸோ அப்படி தான் அந்த படத்தில் மொத்தம் ஒரு 4 பாட்டு ஆனால் என்னை வந்து வச்சு செய்வார். அந்த டியூன் டைம்லலாம் எப்படின்னா இல்லை சசி இது இல்லை பத்தலை இப்படி தான் சொல்லுவார். ஆனால் வந்து டியூன் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டார், சாங் கொடுத்துருங்க அவுட்டு கொடுத்துருங்க அந்த மாதிரி. ஈவன் ப்ரொடியூசர் சார் பார்த்தீங்கன்னா சாங் ஏதாவது ஒரு 2 நாள் 4 நாள் அவுட்டு கொடுக்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாம் வந்து கத்துவாங்க, என்னங்க இவ்வளோ டிலே பண்ணுறீங்க சார், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா, சாங்க்கு என்ன ஏதாவது லைவ் கிவ் எடுக்கணுமா அப்படி தான் ஃபஸ்ட்டு கேட்பார். ஆக்சுவலி எனக்கு இந்த டீமோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ஐ எம் ஸோ பிளஸ்ட். படத்தில் 4 பாட்டுமே நல்லா வந்திருக்கு. கு கார்த்திக் ப்ரோ தான் இதில் 2 சாங் எழுதியிருந்தார். அண்ட் ஸ்னேகன் சார் 2 சாங் எழுதியிருக்காரு. ஸ்னேகன் சார் எழுதின படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வேட்டையாடும் கருப்பு சாமி தான்ற பாட்டு. பவர்ஃபுல்லான சாங்கு, ரொம்ப ஒரு அந்த வரிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து கு கார்த்திக் ப்ரோ சொல்லவே வேணாம், என்ன சொல்ல அப்படிங்கிற பாட்டு வந்து ஒரு 2 டேஸ் பேக் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ஒரு இன்டிமெசி அண்ட் ஒரு லவ் அதை பேஸ் பண்ணி நான் சாங்கு.
ஸோ அதில் வந்து ஒரு ஒரு வார்த்தைகளுமே கொஞ்சம் நேட்டிவிட்டி கலந்த சாங்னால ரொம்ப அழகாக கொடுத்துருந்துருப்பார். அது எஸ்பெஷலி சொல்லலாம். குக்கார்த்திக் ப்ரோ வாங்க ப்ரோ, வேலை குக்கார்த்திக் ப்ரோ வாங்க. ஸோ இந்த என்ன சொல்லுங்கிற பாட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு என்ன ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒரு ஒய்ஃபை சமாளிக்கணும்னா ஒரு உடனே ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும், அப்படி ஈஸியாக பாடக்கூடிய ஒரு வரிகளை தான் கொடுத்துருந்தார். என்ன சொல்ல ஏது சொல்ல, ஒன்றை போல் யாரும் இல்லை, ஆயுஷுக்கும் நீ தான் வேணுமே அப்படிங்கிற மாதிரி அந்த வரி. சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நாலு சாங்குமே அவுட் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. விஷுவல்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சினிமாட்டோகிராஃபர்ஸாக பண்ணியிருந்தாரு. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ. சீரன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அத்தனை திரை நட்சத்திரங்களுக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், மக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். சீரன் இந்த படம் வந்து பேசுகிற களம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி பேசுவது, ஒரு சமூக நீதியை பற்றி பேசுவது, ஸோ ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு திரைப்படம். இந்த படத்தில் வந்து ஒரு இரண்டு பாடல்கள் அருமையான பாடல்கள். சசி அவர்களுடைய இந்த சசி அவர்கள் இசையில் வந்து மூன்று பாடல்களும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ அந்த பாடல்களை எழுதினதில் எனக்கு ஒரு திருப்தின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகிய கதைக்களம், அத்தனை நட்சத்திரங்களும் வந்து இதில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஸோ படம் வரும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்புகிறேன். அதே மாதிரி என்னை ஞாபகம் வச்சு மேடைக்கு கூப்பிட்ட இசையமைப்பாளருக்கு நன்றி. ஸோ நான் ஒன்றே ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சினிமாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்களாக பார்க்கப்படுறது பாடலாசிரியர்கள், எழுத்தாளர்கள். ஸோ அவங்கள வந்து ஒரு பாடலாசிரியர் ஒரு இசை வெளியீட்டு விழாவில் வந்து ஒரு பாடலாசிரியர் வந்து மேடை ஏறலைன்றது வந்து இவ்வளோ நேரம் வந்து கவனிக்கல அவங்க. அது ஒரு இது எனக்காக பேசலை, எனக்கு இது நிறைய வாட்டி நடந்திருக்கு. அதே மாதிரி சக பாடலாசிரியர்கள் நிறைய பேர் ஓடும், நிறைய பேருக்கும் வந்து இது நடந்திருக்கு. ஸோ அதை ஒரு வாட்டி பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு இசை வெளியீட்டு விழாவில் விழா நாயகர்கள் இசையமைப்பாளர்கள் மேடை ஏறியிருக்காங்களா, பாடலாசிரியர் மேடை ஏறியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா 200 பாடல்கள் எழுதினதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாருக்கும் தளபதி எல்லாருக்கும் எழுதினதுக்கப்புறமும் நமக்கும் இப்படி ஒரு நிலை இருக்குன்றது பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பாடலாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களும் நீங்கள் எழுதணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அது ஒரு பதிவு பண்ணணும்னு நினச்சேன், வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. மற்றபடி திரைப்படம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்கள் பதிவு பண்ணுறது கரெக்டாக தான், இல்லைன்னு சொல்லணும். இன்றைக்கி கூப்பிடலன்றதுக்காக நான் சொன்னேன். ஆ அவ்வளோதான், ஆ ஓகே. இல்லை அதை தான் சொல்கிறேன் நான், அவர் நட்பு ரீதியாக தான் கேட்குறேன். நான் எதுவுமே பெருசாக உங்களுக்கு சொல்லலை. ஒரு பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான் எங்களுக்கும் வந்து எங்களுடைய கரியருக்கும் வந்து மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறவங்க. ஸோ அவங்கக்கிட்டே இந்த ரெக்வஸ்ட்டை வைக்கிறேன். இந்த விழாவுக்காக மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா விழாலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். மூணு பாடலாசிரியர் இருந்தாங்கன்னா ரெண்டு பேரே ஏற்றுவாங்க, ஒருத்தரை மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்காகவும் நான் பேசுகிறேன், புதுமுக பாடலாசிரியர்களுக்காகவும் நான் பேசுகிறேன், எனக்காகவும் பேசுகிறேன், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ மற்றபடி படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, பாடல்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். நேற்று கூட ஒரு பாடல் ரிலீஸ் ஆனது ரொம்ப அருமையான ஒரு பாடலாக வந்திருக்கு. ஸோ அற்புதமாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த தயாரிப்பாளர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் இயக்குனர் சார் வந்து இன்னொரு படத்து மூலியமாக எனக்கு அறிமுகமானார். ஸோ அவர் இந்த படத்தில் ரெண்டு பாடல் கொடுத்தாரு. அதே மாதிரி அவர் எனக்கு இன்னொரு ரெண்டு படம் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் இயக்குனர் அவர்களுக்கும் அவரால் எனக்கு இன்னொரு ரெண்டு படம் கிடச்சிருக்கு. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஸோ இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன், நன்றி. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அப்புறம் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோடய இனிய மாலை வணக்கம். அக்டோபர் 4th சீரன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே தியேட்டரில் பார்த்து இதை என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஜேம்ஸ் கார்த்திக் அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து இந்த படத்தில் வந்து பல ரோல்ஸ் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூசராக, ஒரு ஹீரோவாக, அப்புறம் வந்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக் அந்த மாதிரி நிறைய ரோல் பண்ணியிருக்காரு. அவர் ப்ரொடியூசராக பெரிய சக்ஸஸ் பண்ணணுன்றது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி டைரக்டர் துரை கே முருகன் ரைட். ஸோ அவரை பற்றி சொல்லணும் நிறைய சொல்லலாம், ஆனால் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவர் ரொம்ப நெருப்பு. அவர் அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர்கிட்ட யாருமே நெருங்க முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப ஃபயராக இருப்பார். அவர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் இயக்க போகிறாரு. வாழ்த்துக்கள் துரைமுருகன். அப்புறம் நிறைய பேர் எல்லாருமே ஒர்க் பண்ண எல்லாரும் பேசலாம், ஆனால் நேரம் கம்மியாக இருக்கிறதுனால
அக்டோபர் 4th இந்த படம் ரிலீஸ். எல்லாரும் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குழுமி இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், ஊடகம் மற்றும் கலைத்துறை இரண்டும் இணைந்த நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை முதற்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சமூக நீதிக்காக போராடிய கதாநாயகனின் பாசத்தை காட்டத் தெரியாத ஒரு தந்தையாக நடித்திருந்தேன். அங்கே சமூக நீதிக்கு எதிராக கொலைகாரனாக பார்த்த நீங்கள் ஒரு சமூக நீதிக்கு போராடும் மகனை பெற்ற ஒரு பாசத்தை காட்டத் தெரியாத தந்தை. படம் உண்மையில் நல்லா வந்திருக்கு. நீங்கள் அனைவரும் இதுக்கான ஆதரவை கொடுக்கணும். என்னோடய கேரக்டர் ஒரு நியாயமான கேரக்டர். நண்பர் ஒருவர் இங்கே ஒரு ஆதங்கத்தை தெரிவித்தார். அதே மாதிரி ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆதங்கம். இது வந்து புதுசாக வந்தவங்க இல்லை எஸ்டாப்ளிஷ்டு பீப்புள் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு இதுதான். இது எனக்கும் நடக்குது சமயத்தில். அதுக்கு காரணம் வந்து விட்டு போயிருக்கலாம், அவ்வளோதான். வேணும்னு கூட பண்ணிருக்கலாம், அதுவும் காரணமாக இருக்கலாம். பட் அதுக்காகலாம் நம்ம வந்து பேசி யார் மனதையும் புண்படுத்தாமல் முடிந்தவரை ஜெயிக்க பார்க்கணும். ஜெயிப்பு மனு ஜெயம் என்றுமே நமக்கு வந்து கை கொடுக்கும். எல்லாத்தையும் தாண்டி நமக்கு விதிச்சிருக்கணும். இந்த படம் வெற்றி பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நிறைவு பெறுகிறேன். ஹலோ, குட் ஈவினிங். என்னோடய பேர் கிருஷா குரு. நான் இந்த படத்தில் யாழினின்னு சொல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் அஜித்தோட பேராக ப்ளே பண்ணியிருக்கேன். தேங்க்யூ டைரக்டர் சார், துரை சார், என்னை யாழினி இல்லை காஸ்ட் பண்ணதுக்காக. கார்த்திக் சார், தேங்க்யூ. இந்த லைக் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டீம் டு ஒர்க் வித். அண்ட் ஐ எம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல் என்னை காஸ்ட் பண்ணதுக்காக. அண்ட் இந்த படம் வி ஹவ் ஆல் ஒர்க்ட் ரியலி ஹார்ட் அண்ட் வீ வுட் ரியலி ரியலி லைக் யுவர் சப்போர்ட். அக்டோபர் 4th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி டு ப்ளீஸ் கோ டு தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் அஸ். அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். சீரன், இட்ஸ் அ ட்ரூ லைஃப் ஸ்டோரி அண்ட் வித் அ ஸ்ட்ராங் மெசேஜ். அதுதான், தட் வாஸ் த கோர் தட் made me say yes for the film, even though it's a guest appearance for like a small role. But the base of the film was very strong and very motivating script written by James Karthik, and I think he has done brilliant as a co-star and as a producer. Thank you for having me. It was wonderful working with everyone. Thanks to the director, the cameraman, all the respected artists here, and it was wonderful working with Inya, Krisha, though we didn't have anything like a major space to share on the screen, but it was wonderful knowing everyone over here. Thank you so much. Ma'am, or a small question. Ma'am, இப்போவும் எங்க கண்ணுக்குள்ளேயே இருக்கீங்க. திவ்யா காதல் கொண்டேன் மறக்கவே முடியாது யாராலையும். உங்களை தமிழ் மூவிஸில் வந்து நாங்கள் இன்னும் நிறைய பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபேன்ஸ்க்கெலாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஃபேன்ஸ்க்கு இதுதான் சொல்லணும், தட் யூனோ தட் திஸ் இஸ் வாட் கீப்ஸ் மீ கோயிங். த லவ் தட் ஐ எம் கெட்டிங் இன் திஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் த லவ் தட் கீப்ஸ் மீ கோயிங், கீப்ஸ் தட் மேக்ஸ் மீ ஃபீல் குட் எவ்ரி டே. ஐ வேக் அப் வித் த குட் ஃபீலிங் தட் ஐ ஹவ் ஸோ மச் அண்ட் ஸோ மெனி பீப்புள் லவ்விங் மீ. ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் டு கீப் அப் டு இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங்ஸ். தேங்க்ஸ். முதல்ல கூப்பிட்டு தான் நான் இது கொஞ்சம் பேசியிருப்பேன். இப்போ எல்லாம் சொல்லிட்டாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஜேம்ஸ் கார்த்திக் சார் ப்ரொடியூசரு, ரைட்டரு, ஹீரோ. ஸோ இது வந்து அவருடைய அனுபவம். அது நம்ம படத்தில் நிறைய படத்தில் பார்த்துருப்போம். சின்ன வயசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு அப்புறம் அங்கேருந்து வெளியூருக்கு போய் திருப்பி நல்ல பெரிய ஆளாகி ஒரு பாட்டில் சாங்கிலெல்லாம் பெரிய ஆளாகி திடீர்னு வருவாங்க, வந்து வில்லனை பழி வாங்குற ஹீரோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இதில் ஒரிஜினல் வந்து ஜேம்ஸ் கார்த்திக். அவரோட வாழ்க்கையில் நடந்தது இங்கேருந்து அவர் வந்து பாதிக்கப்பட்டு இங்கேருந்து அவர் அந்த ஊரில் வந்து பட்ட கஷ்டங்கள்லாம் போய் அவர் சிங்கப்பூருக்கு போய் உழைச்சி அவர்கிட்ட இப்போ எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமே நடத்திட்டுருக்காரு. ஆனால் இதை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த ஊருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு.
அதுக்கு முதல்ல அவருக்கு பெரிய நன்றியை சொல்லணும். ரொம்ப நிஜமாகவே ஒரு பெரிய உழைப்பில் முன்னுக்கு வந்து நான் இதை பண்ணணும், இதை பதிவு பண்ணணும்னு சொன்னது தான் அது ரொம்ப ரொம்ப புதுசு. இது இதில் எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எல்லோரும். நான் அதில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். துரையை பற்றி சொல்லணும்னா போராடி 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 எதுவாக இருந்தாலும் அவருக்கு வேணுங்கிறத வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணுவார். அதேமாதிரி ஜேம்ஸ் கார்த்திக் சாரும் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, என்ன வேணுமோ அதுபடி பண்ணி ஒரு படம் நல்ல படமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல உழைப்பு. இந்த டீமில் நானும் இருக்கிறதுக்காக நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அக்டோபர் 4ஆம் தேதி எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தோட டைரக்டர் துரை, துரைன்னு எனக்கு தெரியும், துரை முருகன் எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அவர் வந்து என்னோடய டீம், என்னோடய அசிஸ்டண்ட்டு, என் கூட ஒர்க் பண்ணார், எங்களோட டிஸ்கஷன்லாம் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இந்த படம் வந்து நான் பண்ணுறேன் சார், நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் வரணும் சார் சொல்லி கூப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த படம் அவர் பண்ணிகிட்ருக்காருன்னு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஜேம்ஸ் கார்த்திக் சார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நான் என் சார்பாக. என்னோடய அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் ஆக்சுவலாக. என்னென்னா நம்ம டீம்லேருந்து நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க யாராவது வந்து ஒரு படம் பண்ணுறாங்க, சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா அது எப்படி சொல்கிறது, அதுக்கு வார்த்தையே கிடையாது. ஒரு பெரிய ஸ்பெஷல் ஃபீலிங். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு. அப்புறம் துரை வந்து இவர் சென்றாயன் சொன்ன மாதிரி ஒரே பரபரப்பாக தான் இருப்பார். இந்த படத்தில் எப்படி எல்லா நடிக்கிறதுக்கெலாம் டைம் கொடுத்தாரா, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு டெக்னீஷியன்ஸுக்கெலாம் வேலை செய்கிறதுக்கு டைம் கொடுத்தாரா? அதான் ஃபுல்லாக ஒரே பரபரப்பாகவே இருப்பார். எப்படி சார் ஜெயம் சார், என்ன சார், ஓகே தானே சார் எல்லாம்? ஸோ ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து மெயினாக என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா நல்லா இருந்துச்சு. இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸ்னேகன் சார் எழுதியிருக்காரு, அதே மாதிரி இந்த இது டீசரும் அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் லிரிக்ஸ் ரைட்டர் கார்த்திக் சார், நீங்கள் நிறைய நல்ல நல்ல பாட்டு எழுதிட்டுருக்கீங்க, தொடர்ந்து எழுதுவீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணிங்க, இந்த மாதிரி லிரிக்ஸ் ரைட்டர் பேர்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அதை ஸ்டேஜில் வந்து பதிவு பண்ணிங்க, அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என் படத்தில் பிரதரில் இந்த மாதிரி மக்கா மிஷின் ஒரு பாட்டு, அதில் பால் டப்பான்னு ஒரு பையன் அந்த பாட்டு எழுதியிருக்கான். அவன் பேர் அனீஷு. ஆனால் அனீஷன் கூப்பிட்டா டென்ஷன் ஆகிடுவான், என்னை வந்து பால் டப்பா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவன் வந்து அந்த பாட்டு எழுதியிருக்கான். அவன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டான். அதுக்கும் நான் இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணுறேன் ஆக்சுவலாக. நான் கூப்பிட்டேன் அவனை ஃபங்க்ஷனுக்கு, இந்த மாதிரி வாடா அப்படின்ட்டு. அவன் சொல்கிறான், இல்லை ப்ரோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ ஆல்ரெடி, அது ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னா, அது ஓகேடா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் நீ வாடா. அதான் ரிலீஸ் ஆகிடுச்சு ப்ரோ, அப்புறம் என்ன அப்படின்னா, இல்லை ப்ரோ மற்ற பாட்டுலாம், அப்போ மற்ற லிரிக்ஸ் ரைட்டர்லாம் கூப்பிடுங்க, என்னையே கூப்பிட்றீங்க அப்படின்னா, இல்லைடா வாடா ஃபங்க்ஷனுக்கு வாடா, எல்லோரும் வராங்கடா, எதுக்கு வரணும் ப்ரோ, இல்லை சும்மா எல்லோரும் விஷ் பண்ண, எல்லா நம்பர் அனுப்பிச்சி விடுங்க ப்ரோ, நான் மெசேஜ் பண்ணுறேன் ப்ரோ அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படின்னு. ஏய் இல்லைடா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்டா, ஓகே ப்ரோ, அதான் ஹாரிஸ் சார் தானே மியூசிக் பண்ணியிருக்காரு, அவர் வரல அப்படின்னா, இல்லைடா எனக்கு என்ன சொல்லுன்னு தெரில, சரி சரி வாடா அப்படின்னா வந்துட்டான். வந்துட்டு எல்லோரும் விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டான். டே ஸ்டேஜில் நான் எதுக்கு ப்ரோ ஏறணும், எனக்கு வேறு வேலை இருக்குது ப்ரோ எனக்கு அப்படின்னு போயிட்டான். ஸோ அதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். லிரிக்ஸ் ரைட்டர் எல்லோரும், லிரிக்ஸ் ரைட்டர் எல்லோரும் வரணும் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுக்கும் வந்து நான் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன் இந்த இடத்துல. அப்புறம் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஒரு விஷயம் உட்காந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது தோணுச்சு. இப்போ நம்ம பிகினிங்லேருந்து பார்த்தோம்னா இப்போ சேது படம் ஆகட்டும், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள், பரியேறும் பெருமாள் ஆகட்டும், அட்டகத்தி படம் ஆகட்டும், அப்புறம் சதுரங்க வேட்டை படம் ஆகட்டும், அப்புறம் சித்திரம் பேசுதடி, இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சின்ன படங்களாக, சின்ன பட்ஜெட்டில் எடுத்த அழகான படங்களாக தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சதுனால, மீடியாவுக்கும் பிடிச்சதுனால அந்த படத்தை கொண்டாடி அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க. ஸோ அது மாதிரி ஒரு படமாக இந்த படம் அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த அந்த படம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி மிகப்பெரிய டைரக்டர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஒரு ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன பட்ஜெட் படமாக தான் வந்துச்சு. ஸோ அதுக்கு மீடியா கொடுத்த சப்போர்ட் தான் வந்து இன்றைக்கி அந்த படம் மிகப்பெரிய லெவலில் இருக்குது, அந்த டைரக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த படத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் கொடுத்து இந்த இயக்குனரையும் இந்த தயாரிப்பாளரையும் இந்த படத்தையும் நீங்கள் மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் வந்து உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், நன்றி. இப்படி ஒரு அருமையான ப்ராஜெக்டில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த துரை சாருக்கும் ஜேம்ஸ் சாருக்கும் முதல்ல நன்றி. அதை விட முக்கியம் என்னுடைய முதல் படத்தினுடைய இயக்குனர் ராஜேஷ் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பிரதர்ஸில் தான் அறிமுகமானோம், வரிசையாக படம் கமிட் ஆனோம்.
இந்த படத்தில் மேடத்தினுடைய இனியாமனத்தினுடைய அப்பா அவர் நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த சார் அவர்களுக்கு மீண்டும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய இறைவனை பிரார்த்தனைப்படுகிறேன். நன்றி. ஃபர்ஸ்ட் என் ப்ரொடியூசர் ஜேம்ஸ் கார்த்தி சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம சென்ட்ரன் சொன்ன மாதிரி பல வருஷம் போராட்டம் தான், அது முட்டி புள்ளி வச்சார், என்னை டயர்ட் ஆகிட்டாரு. தேங்க்ஸ் சார் கார்த்தி சார், இந்த ஸ்டேஜ் ஏற்ற காரணம் நீங்கள் தான். என்னடாக்கா நான் வடக்கும்போது எல்லா ஏடியும் வந்து ஸ்கிரிப்ட் வச்சுட்டு அலைவாங்க, அந்த மாதிரி அலைஞ்ச காலகட்டங்கள் தான். சாரோட அறிமுகம் கிடைக்கும் போது தான் எனக்கு வந்து கதை சொல்ல போகும்போது அவர் சொன்னார், அவருடைய டூ ஸ்டோரி சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைஃப்பை சொன்னார். உண்மையிலேயே வந்து கேட்கும்போதே இப்படிலாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு இதுதான் இருந்தது. என்னென்னா அவருடைய ஸ்கிரிப்டை பண்ணும்போது அவர் சொல்லும்போதே என்ன இது வருது, உண்மையிலேயே அவர் சின்ன வயசில் கஷ்டப்பட்டு இன்றைக்கி சிங்கப்பூரில் போய்ட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இன்றைக்கி வந்து செய்யாறு சுற்றியிருக்கிற எல்லாருக்கும் ட்ரஸ்ட் மூலிமா மெடிக்கல் ஹெல்ப்பு எஜுகேஷன் ஹெல்ப்பு நிறைய இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கார், இப்போவும் பண்ணிட்டு உங்களுடைய சேவை தொடர்ந்தேன் சார். என் டைரக்டர் ராஜேஷ் சார், அவரை பற்றி நான் சொல்லணுங்கிறது உலகத்தையே தெரியும், எந்த அளவு சொல்லணும் சார். நன்றி சார், எனக்கு உங்களுடைய உதவியோட சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னென்னா எவ்வளோ படங்கள் என்ன இது பண்ணாலும் ஒரு ராஜேஸ்வரோட அசிஸ்டன்ட் ஆகணும்போது உங்களுடைய இது பேர் சொல்லும்போது எனக்கு நான் அதை ரெகனன்ஸ் கிடச்சிது, அங்கீகாரம் கிடச்சிது. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி டீல் பண்ணணும், ஒரு டீமை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து அவர் உட்காந்த இடத்துல பின்னாடி இடியே விழுந்தாலும் சேர் ஓடி ஓரமாக போட்டு அத்தினடா அப்படின்னு போகிற ஜாலியான கேரக்டர், எதை பற்றி கலவப்படமாட்டார். என்னென்னா நம்மளால் டென்த் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த கடவுள் இருக்கிற குமாரில் வந்து சாங் செட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம தீனா மாஸ்டர் இவங்க எல்லாமே போயிருக்கும் போது லிரிக் பேப்பர் வந்து நாங்கள் விட்டு வந்துட்டோம், ஆஃபீஸ்லேயே விட்டு வந்துட்டோம். இப்போ சாங்குக்கு வந்து லிரிக் பேப்பர் தான் ரொம்ப முக்கியம். அங்கே பார்த்தீங்கன்னா டயட் கேட்குறாரு காத்தி, ஏன் எங்கடா லிரிக் பேப்பர் அப்படின்னா விட்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் கத்தி கூத்தப்பட்டு ஸ்பாட்டே காலி பண்ணியிருக்கோம். இவர் போனார், ஒரு மொபைல் எடுத்தார், அந்த சாங்காக ஒரு மொபைலே இருக்குது, ஓரமாக சேர போட்டு அஞ்சு நிமிஷத்தில் எழுதி மாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டார். ஸோ நீ கூலாக போச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சார் உங்களை மாதிரிலாம் டீமை ஹேண்டில் பண்ண நிறைய கற்றுக்கிட்டு சார். சார் ரொம்ப கூலாக தருவார் நரேன் சார். சார் நான் கம்மிட் ஆனவனையும் நரேன் சார் தான் கால் பண்ணேன் சார், இந்த மாதிரி கம்மிட் ஆகிருந்தேன் சார், நீங்கள் நடிக்கணும் ஒன்றுமே சொல்ல இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு அது இது இல்லை, நீ பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பண்ண பண்ணுறேன், நான் நடிக்கிறேன், இது இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு. அவர் பிஸி ஷெடியூல் அப்போ வந்து பயங்கர பிஸியாக தான் இருந்தார், எல்லாருக்கு எங்கே அவுடோவில் இருந்தார். அப்பவும் வந்து காலிச்சுட்டு ஒதுக்கி எனக்காக சார் நிறைய சார் லவ் சார், தேங்க்யூ சார். இனியா மேம், இனியா மேம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டில் வந்து மூணு ஜேனரில் இருக்காங்க, மூணு காலகட்டங்கள் இருக்குது. 20 வயசு அதாவது நம்ம நந்தாவில் வர லைலா பாவாடை ஷர்ட்டில் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இருக்காங்க. மூணு ஜேனரில் மூணு மாதிரி என்னென்னா ஒரு கெட்டப் மாற்றிட்டு வந்து நடிக்கிறது இல்லை, வெவ்வேறு ஜேனர் ஏஜியாக மாறும். மூணும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இனியா மேடம். என்னை கேட்டால் அவங்க வந்து ஒரு நடிப்பு அரைக்கி தான் அவங்க, ரொம்ப அந்த படத்தை நிறைய ஸ்கோப்பை நிறைய இது பண்ணியிருக்காங்க. நம்ம சென்டையன் வழக்கம் போல் என் நண்பன் ஸ்பாட்டில் வந்து என்னை துருதுன்னு இருக்கார்ல சொன்னார் இல்லையா, அவர் தான் துருதுன்னு இருப்பார். நான் கூப்பிட்டு ஒரு முறை சொன்னேன், நண்பா ஒன்று நீ துருத்துன்னு இருக்க நான் இருக்கிறேன், ரெண்டு பேருமே வந்தேன்னா ஸ்பாட்டில் இதாவது ஆகிடும். இவர் வந்து நம்ம சென்டையனை வந்து நம்ம சோனியா மேமை பார்த்து ஒரு சவுடியில் கத்தி கூப்பிடணும், நம்ம பாலகிருஷ்ணன் ரேஞ்சில் கத்துனார், தலைவா தமிழ் படம் தலைவா பார்த்து சொல்லிட்டு சூப்பராக நீங்கள் வந்து சென்டான் கேரக்டர் சின்ன கேரக்டர் இருந்தாலும் பேசக்கூடிய கேரக்டர். அதேமாதிரி நம்ம ஆரியன் சின்ன கேரக்டர் தான் ஆனால் பவர்ஃபுல்லான கேரக்டர் எல்லாருமே. சார் மூர்த்தி சார், சார் அவர்கிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, நான் என்னென்னா ஒரு ஸ்கூல் டீச்சராக வருவார் நம்ம மூர்த்தி சார், அவரும் இன்னும் கண்டிப்பாக பேசப்படிய ஒரு கேரக்டாக இருக்கும் சார். வெங்கடேஷ் சார், கார்த்திக் கு கார்த்திக் நண்பர், நீண்டகால நண்பர். அவர் என்னென்னாக்கா லிரிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைமுறை கரெக்ஷன் அனுப்பிட்டு வாட்ஸ்அப்பில் சலிக்கவே மாட்டார், இது ஓகே சார் இது ஓகே சார் இது ஓகே சார் சொல்லி இது பண்ணிட்டே இருப்பார். மியூசியர் சசி, சசி நானும் ரொம்ப ரொம்பவோட நண்பர்கள். இன்னொரு ஜெரால்டுன்னு ஒருத்தருக்காரு, சசி அண்ட் ஜெரால்டு ரெண்டு பேரும் தான் மியூசியர் ஆகிட்டு. ஜெரால்டு உடம்பு சரியில்லை, அவரால் வர முடியல.
என்னன்னா கம்பஸுக்கு உள்ளே போய் பேசிகிட்டே இருப்போம், ஏதோ ஒன்று டக்குன்னு போட்டு இந்த போட்டு இது வந்துடுவார். நம்ம பேக்ரவுண்டு மியூசிக் ஜுபின் சார், இந்த படத்தை தூக்கினது இதே ஜுபின் சார், டிஓபி பாஸ்கர் சார், அவர் வந்து அவர் கேமரா மாஸ்டண்டாக இருக்கும்போதும் நாஸ்டண்டாக இருக்கும்போதும் வைசாகில் ஒரு படம் ஷூட்டிங் போனோம். அது அது வேறு இது, அங்கேருந்து அவர் 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 அசன் கேமரா அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கும்போதும் நஸ்டண்டு இருக்கும்போதுமே ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணிக்கிறோம். அவர் சபாபதி கம்மிட்டி ஆகிட்டு என்கிட்ட சொன்னார் விஷ் பண்ண, அவருக்கு எனக்கு ஒரே ஒத்துமையானா இந்த டைம் பல்சுவாலிட்டி கொஞ்சம் கேப்பப் பண்ணுவோம். ரெண்டு நிமிஷம் லேட்டாக வந்துச்சுன்னா அவர் கற்றுவார், நான் ரெண்டு நிமிஷம்லாம் அவர் கற்றுவார், ரெண்டு பேருமே போட்டி போட்டி ஸ்பாட்டுக்கு வருவோம். டைமில் காலையில் 5:50க்குன்னா 5:40 ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்துடுவேன். அவர் லேட்டாக வந்தாருன்னா அவர் ரெண்டு பேருக்குமே அந்த டைமிங்கில் ரெண்டு பேரும் போட்டி போட்டி வேலை செஞ்சனால தான் ஒரு நாளைக்கு 3 சீன் 4 சீனு 3 ஷிஃப்டிங்கு இந்த பக்கத்தை 30 நாள் முடிச்சதுக்கு காரணம் ஒட்டுமொத்த டீம் ஒர்க்கு தான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி 30 நாள் இந்த படம் முடிஞ்சு. சாரி வேறு ஆஜித் லவ் டுடே பயங்கர நெகட்டிவான கேரக்டர், எல்லாரும் மனசுலையும் பாசிட்டிவான அமைஞ்ச ஆஜித். இதில் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு மாணவ இது ஒரு பையனாக நடிச்சிருக்காரு. என்னென்னா ஒரு சீனில் வந்து குறிப்பிட்ட அந்த ஜாதி பீப்புள்ஸ் வந்து இவர் மேலே ஆஜித் மேலே வாமிட் பண்ணுவாங்க, சலிக்காமல் முகம் சலிக்காமல் அந்த வாமிட்லாம் அந்த வாந்திலாம் எடுத்து தொடச்சி திருப்பி ஓகே ஒன்பரை சார் அப்படின்னு சொல்லிட்டு சலிக்காமல் பண்ண ஆஜித், அதான் வேறு லெவலு. அவரை வந்து ஒரு சிங்கராக தான் பார்த்துருப்போம் ஆஜித், ஆஜித்தை இதை ஒரு நல்ல டான்ஸராக பார்க்கலாம். கிஷா இல்லைன்னா அவங்க லவ் டுடே கிளாப்பு இன்னும் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு லவ் கேலா க்யூட்டாக ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டாக ஒரு முறை ஒரு சீன் ஒரு முறை சொன்ன போதவங்க அப்படியே உள்வாங்கிட்டு ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டு அசால்ட்டாக கழிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க கேரக்டர் சின்ன கேரக்டர் தானே நம்ம சோனியா மேம், சாரி மேம் இல்லைன்னா சமஞ்சி அனிதா இதில் அப்படியே சீரலில் வந்து அன்னை தெரசாவாக இருப்பாங்க, அப்படியே கான்ட்ரவர்ஸாக இருக்கும். அவங்க வந்து வாழ்ந்திருப்பாங்கன்னு சொல்லுவான், இல்லைன்னா அவங்க வந்து சென்னைக்கு இருந்தாலும் இதில் வந்து என்னென்னா அவ்வளோ பேசப்படி ஒரு அண்ணன் தெரியாத மாதிரி அந்த அந்த இதில் நினச்சிருப்பாங்க. நம்ம இப்போ நம்ம ஜேம்ஸ் கார்த்திக் சார் வாய்ப்பு தந்திருக்காண்டி இந்த படத்தை நீங்கள் ஊடகத்துறை வனாந்தத்துறை இந்த படத்தை எடுத்து கொண்டு போய் சேர்க்கறதுல உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். இது நெக்ஸ்ட் மந்த் 4ஆம் தேதி ஆடு இது படம் ரிலீஸ் ஆகுது, உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.